ஹலோ லாஸ்ட் வீடியோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, எல்லோரும் காலேஜில் பிடிச்சோ இல்லை பிடிக்காமலேயோ ஒரு கோர்ஸ் எடுத்து படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ முடித்தோன்னா நெக்ஸ்ட் என்னடானா ஜாப். ஸோ ஜாபுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற விஷயம் என்னென்னா ஒரு டிக்கெட். அந்த டிக்கெட் என்னென்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு படத்துக்கு போகிறோம், ஸோ டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே விடுறாங்க. அதே மாதிரி தான் இதுக்கு வந்து டிக்கெட் இருந்தால் ஃபஸ்ட் என்ட்ரி லெவல் ஆஃப் இன்டர்வியூவை வந்து கடந்துடலாம். ஸோ அதுதான் ரெசியூமே. ஓகேயா, ஹவு டு பில்ட் அ ரெசியூமே. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் செகண்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னா என்னடான்னு கேட்குறீங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, அது பிபிஓ கால் சென்டர் ஒர்க் சொல்லுவாங்களே அதான் பிபிஓ. ஸோ பிஇ பிடெக் கேண்டிடேட்ஸுக்கு வந்து இது வந்து கரெக்டான கேரியர் பாத்துக்கு கொடுக்குமா, இல்லை இதோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு வீடியோ. ரெசியூமே ரேட்டிங் அண்ட் சிவி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ கரிக்குலம் விட்டே அப்படின்னா என்னென்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுறது. ஏன்னா அவங்க வந்து லைக் அவங்க ஒர்க் பண்ண கம்பெனி ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க அதில் டிஸ்கிரிப்ஷன் போல். ஸோ அது வந்து ஒரு 4-5 பேஜஸ் போகும். ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா ரெசியூமே. ஸோ ரெசியூமே அப்படின்னா என்னென்னா உங்களை பற்றி சம்மரைஸ் பண்ணி எழுதுறது தான் ரெசியூமே. ஓகே, ஸோ ரெசியூமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ. ஓகே, ஃபஸ்ட்டு டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து உங்கள் நேம், ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி, இந்த மூணும் இருக்கணும். ஓகே, மெயில் ஐடி எப்படி இருக்கணும்னா டஸ்கி பிரின்சஸ் 123@gmail.com, ஹாப்பி கிட்டோ @gmail.com இப்படிலாம் போட்டுறவே போட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ். ஓகேயா, ப்ரொஃபஷ்னல்ஸ்னா உங்கள் நேம் @gmail.com. சப்போஸ் உங்கள் நேம் வந்து ஆல்ரெடி யூஸ்ட் அப்படின்னு காமிச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா லைக் ஹைஃபன் யூஸ் பண்ணுங்கள், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நம்பர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பி ப்ரொஃபஷ்னல். ஸோ அது மட்டும்தான் நீங்கள் கொடுக்க ரெசியூமில். ஓகேயா, ஸோ மற்றபடி எதுவும் கொடுத்துறாங்க. ஸோ லெஃப்ட்டு டாப் கார்னரில் வந்து இது இந்த மூணுமே இருக்கணும், நேம், ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம், ஃபோன் நம்பர் அண்ட் ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு ஆப்போசிட் ஐ மீன் பேரலாக வந்து ஃபோட்டோ வந்து மர்ஜ் பண்ணணும். ஃபோட்டோ கிளிப் பண்ணவோ இல்லை நீங்கள் ரெசியூம் மேலே பேஸ்ட் பண்ணவோ கூடாது. ஸோ நீங்கள் அது வந்து கிரியேட் பண்ணும்போதே அதை மர்ஜ் பண்ணிடுங்க. ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னா பார்க்குறதுக்கு நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஸோ அந்த போஸ் கொடுக்குற ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் வச்சுருவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெரியர் அப்ஜெக்டிவ். கெரியர் அப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் இந்த ரெசியூமே. ஓகேயா, அப்படின்னா கெரியர் அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறீங்கன்னா எனக்கு வந்து கெரியர் அப்ஜெக்டிவ்னால ஒரு இன்டர்வியூவே ரிஜெக்ட் ஆனேன். ஸோ அது எதுக்குன்னு அப்படின் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா என்ன எழுதுறாங்கன்னா ஐ வில் பி ஒர்க்கிங் இன் யுவர் எஸ்டீம்டு இன்ஸ்டிடியூஷன், ஐ வில் பி எனர்ஜெட்டிக் அப்படி இப்படின்னு எழுதுறாங்க. ஸோ எப்போவுமே அப்படி எழுதக்கூடாது. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், டு ஒர்க் இன் யுவர் எஸ்டீம்டு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி எழுதணும். ஓகேயா, ஸோ ஐ ஆம், மை செல்ஃப் இந்த மாதிரி வேர்ட்லாம் யூஸே பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதனால நான் ரிஜெக்ட் ஆனேன்னா டெக் ஃபைனல் ஜென்ரல் ஹெச்ஆரில் வந்து லாஸ்ட் ரவுண்ட். ஸோ அதில் வந்து ரெசியூமே வாங்கினாங்க. ரெசியூமேல வந்து டெல் மீ வாட் யூ ரிட்டன் இன் யுவர் கெரியர் அப்ஜெக்டிவ் அப்படின்னாங்க. நானே காப்பி பேஸ்ட் தானே பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு. ஸோ அங்கே கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு வந்து லூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கம்பெனி அதனால் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஓகே, என்னென்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன கொடுக்கணும்னா நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன படிச்சிருக்கீங்களோ அது போடணும். ஸோ அண்டர் கிராஜுவேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட காலேஜ் நேம் அண்ட் என்ன ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ சிஜிபி வச்சுருக்கீங்க, அண்ட் தென் டென்த்து அதே மாதிரி இந்த ஸ்கூல் எந்த எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அந்த இந்த ஸ்ட்ரீம் அண்ட் அதே மாதிரி 12th. ஸோ இதே நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா யூஜி மேலே மாஸ்டர் டிகிரி. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ இதுலேயும் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் பேசிக்ஸ் படிச்சிருப்பாங்க. ஓகே, ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ ஐடிசிஎஸ் எடுத்துக்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தான், .NET, PHP இதெல்லாம் பேசிக்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக ரெசியூமில் போட்டுறாங்க. ஸோ இது போடவே கூடாது, இது ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக இப்போ ஒரு கம்பெனி வராங்கன்னா அவங்க ப்ராஜெக்டில் வந்து தே வில் கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ உங்களுக்கு சி தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும் அப்படின்னா சி மட்டும் போடுங்க, வேறு எந்த லாங்குவேஜும் போடாதீங்க. பிகாஸ் இந்த ரெசியூமை வச்சு தான் உங்களை வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆரில் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகே, நீங்கள் எல்லா லாங்குவேஜும் போட்டால்
அந்த டெக்னிக்கல் ஹெச்ஆர் வந்து என்ன திங்க் பண்ணுவாருன்னா, ஸோ இவன் வந்து ஃபேக்காக போட்டிருக்கான், ஸோ இவனுக்கு தெரியாது, நம்ம இன்டெப்த்தாக க்வெஸ்சன் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ நம்ம பேசிக்ஸ் மட்டும்தான் படிச்சிருப்போம், நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. இதே ஒரே லாங்குவேஜ் நீங்கள் போட்டிருந்தாங்கன்னா அவங்க இன்டெப்த்தாக கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ யூ வில் பி கான்ஃபிடென்ஸ், நீங்களே உங்கள் க்வெஸ்சன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெசியூம் தான் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேயா, நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தா ப்ராஜெக்ட்ஸ். ஓ, ப்ராஜெக்ட்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, அது பண்ணும். ஓகே, அண்ட் தென் நீங்கள் தேர்ட் இயரில் மினி ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தால் அது கூட போட்டுக்கலாம். ஸோ எப்படி ப்ராஜெக்டை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும்னா, ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷன். ஸோ டெஸ்கிரிப்ஷன்றது வந்து நீங்கள் ஷார்ட்டாக கொடுக்கணும், நீங்கள் பாட்டுக்கு வந்து லாங்காக கொடுத்தது கூடாது. ஸோ ரெசியூமேன்றது ஒன்லி 2 pages, மேக்ஸிமம் 2 pages தான். ஸோ நீங்கள் வந்து குறைக்க பார்க்கணும். ஸோ ஷார்ட் டெஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் என்ன இன்வால்வ் ஆகி பண்ணீங்க அது போடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நீங்கள் ஒரு டீமாக தான் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, அஸ் வாட் இஸ் யுவர் பார்ட் இன் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா அந்த க்வெஸ்சன்ஸ் வராது. ஸோ ஆஃப்டர் தட் வந்து என்னென்னா, இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ ப்ராஜெக்ட்லேயே வந்து நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் போயிருந்தால், என்ன கம்பெனிக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் அதுலேயும் கொடுத்துருங்க. ஸோ திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட். ஓகேயா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப். ஸோ ஒர்க் ஷாப்ஸ் நீங்கள் வந்து என்னென்ன அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அது கூட போட்டுக்கலாம். ஓகேயா, ஆஃப்டர் த அச்சீவ்மெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ்னால் என்னென்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் வின் பண்ணது மட்டும்தான் போடணும். ஓகேயா, நீங்கள் பாட்டுக்கு ஹேக்கத்தான் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், அது அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு போட்டுறாங்க. ஸோ அது ராங். ஸோ ஹேக்கத்தானில் வந்து நீங்கள் ப்ரைஸ் வாங்கியிருந்தால் மட்டும் போடுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாபீஸ். ஸோ ஹாபீஸில் வந்து உங்களுக்கு என்ன நல்லா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக, இப்போ கிரிக்கெட் விளாடுவீங்க, கிரிக்கெட் பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னா போடுங்க. ஏன்னா ஜென்ரல் ஹெச்ஆரில் வந்து அதுலேருந்து க்வெஸ்சன் வரும். ஸோ கிரிக்கெட் பற்றிலேருந்து ஏதாவது க்வெஸ்சன் கேட்பாங்க. இப்போ வந்து லாஸ்ட் இயர் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானில் யார் வின் பண்ணால், ஸோ எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்கணும், சப்ஸ்டியூட்ஸ் எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி கூட க்வெஸ்சன் வரும். ஸோ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் ஹாபீஸில் வந்து அதை மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன். டிக்ளரேஷன் வந்து அது கம்பல்சரி இல்லை, வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ரெசியூமே பில்ட் பண்ணுறது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஸோ ஹிண்ட்டாக எடுத்து ரெசியூமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மெயில் ஐடி ட்ராப் பண்ணுங்கள், ஐ வில் ஷேர். நான் ஆல்ரெடி வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ரெசியூமே டெம்ப்ளேட் போட்டிருக்கேன். ஸோ அது நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெசியூமே பண்ணுங்கள், குட் லக். ஸோ செகண்ட் டாபிக் என்னென்னா, பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு பிஇ பிடெக் கேண்டிடேட்ஸாக வந்து நான் ஃப்ரெஷர் ஜாப்பில் போகலாமா அப்படின்னா, ஸோ நான் வந்து என்ன சொல்வேன்னா, கண்டிப்பாக நோ தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து கோடிங் தெரியாதவங்க வந்து நான் வந்து இதில் போய்க்கிறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து படித்து அதுக்கப்புறம் நான் டெவலப்மெண்ட் சைட் மாறிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க சேர்ந்துட்டாங்க, ஓ 6 months வந்து நான் வந்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் சைட் போகலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஒரு கம்பெனி விபிஓக்குள்ளே போனாங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 2 இயர்ஸ் பாண்டாவது இருக்கும். ஸோ அந்த 2 இயர்ஸ் அவங்க மூவ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கும் ஒர்க் என்னென்னா, ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ ஏன் பண்ணுவாங்க, ஹைக் கிடைக்கும். ஸோ லைட்டாக தான் ஹைக் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுலேயே அவங்க கம்ஃபர்ட் ஜோன் ஆயிரும். ஓகே, இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவங்க வெளியே போக விரும்ப மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இப்போதைக்கு ஒரு 2 இயர்ஸ் கொஞ்சம் ஹைக் பண்ணுவாங்க. ஓகேயா, அது ஓகே, நம்ம போக போக ஹைக் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துருவாங்க. இது என்ன ஆகும்னா, இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஒரு 5 இயர்ஸ் கழித்து உன் கூட படித்தவன் ஸ்டூடெண்ட்டே அவன் வந்து 15 LPA 16 LPA அப்படின்ட்டு சேலரி வாங்கிட்டு இருப்பான். நீங்கள் வந்து எவ்வளோ முக்குனாலும் 5-6 LPAல தான் இருப்பீங்க 5 இயர்ஸ் கழித்து. ஸோ இது வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறதுனாலும் நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஸோ இப்போயே நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போகும்போதே வந்து ஒரு எம்என்சியோ இல்லை ஒரு ப்ராடக்ட் பேஸ்க்குள்ளே போயிருங்க. முக்கியமாக பிஇபி டெக் கேண்டிடேட்ஸுக்கு வந்து இது வந்து சூட்டான ஜாபே இல்லை. இது யாருக்கு சூட்டபிள்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும் சூட்டபிள். இந்த இன்டர்வியூ எப்படி க்ராக் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து இங்கிலீஷ் நாலேஜில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் உள்ளே போயிடலாம். ஓகேயா, அவ்வளோவா ப்ரெஷரும் இருக்காது இந்த ஒர்க்கில்.
ஸோ இந்த இந்த பிபிஓ பொறுத்த அளவுக்கு ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கஸ்டமர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டாடாஸ்கே எடுத்துக்கோங்க சரியா, எனக்கு வந்து நான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து சோல்ட் பண்ணது வந்து டாடாஸ்கே, ஸோ அவங்க வந்து பிபிஓ வச்சுருப்பாங்க ஒரு டீம், நான் வந்து எனக்கு இன்றைக்கி டாடாஸ்கே ஒர்க் ஆகலை, ரெண்டு சேனல் வர மாட்டேங்குது அப்படின்னா நான் கால் பண்ணுவேன், அந்த பிபிஓ டீமில் வந்து எடுத்து பேசுவாங்க எதனால் வரல, ஸோ அவங்க வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி கொடுப்பாங்க, இதுதான் அவங்களோட வேலை ஓகேயா. ஸோ நான் வந்து பிபிஓ வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போயே ட்ரை பண்ணி கிளியர் பண்ணி போயிடுங்க, எம்என்சியோ இல்லை ஒரு ப்ராடக்ட்லேயே போயிடுங்க ஓகேயா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.